ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கணும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 3 மேஜிக் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போறோமா? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட், கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஷீட், பென்சில், சிசர்ஸ், அப்புறம் ஸ்கெட்ச். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கார் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி குட்டி சர்க்கிள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை பெட்டல்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்து 4 பெட்டல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பேப்பரை கட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அது வந்து ஈவனாக 1 by 1 பெட்டல்ஸ் மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து நேச்சுரலாக ப்ளாசம் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம வரைஞ்சி ஆர்டிஃபிஷியலாக பேப்பர் ப்ளாசம் ஆகும், பேப்பர் ஃப்ளவர் ப்ளாசமாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் வந்து இந்த வாட்டரில் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நான் 1 by 1 போட போட இறங்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ப்ளாசம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 2 ஃப்ளவர்ஸ் ப்ளாசமாக இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா ஸ்லோவாக ப்ளாசம் ஆகிட்டே வருது. 2 பெட்டல்ஸ், 3rd பெட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பேப்பர் ஃப்ளவர் வந்து ப்ளாசம் ஆகிடுச்சு. நீங்களும் ஹிட்டன் மெசேஜஸ் இந்த பேப்பர் ஃப்ளவரில் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கேப்பிலரி, இந்த ஃப்ளவர்ஸை ப்ளாசம் பண்ண வச்சது கேப்பிலரி ரியாக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வீட்டில் லைட், நம்ம தீபம் பொருத்தும் போது நம்ம ஆயில் வந்து திரி வழியாக மேலே வந்து பேர்ன் பண்ணும்போது தான் நம்மளோட லேம்ப் வந்து எரியுது. இதை வந்து எப்படி நடந்துச்சுன்னா கேப்பிலரி ரியாக்ஷன். நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை வாட்டரில் போடும்போது இந்த பேப்பர் ஃப்ளவர் வாட்டரை அப்சார்வ் பண்ணி வெட்டாயிரும். வெட்டான பிறகும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வெட்டான பிறகும் அது வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகிற பெட்டல்ஸ் வந்து அப்படியே நீட்டாக ப்ளாசம் ஆகுது. இதுதான் இந்த ட்ரிக்கோட சயின்டிஃபிக் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், கேப்பிலரி ரியாக்ஷன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக நம்ம ஃபன் மேஜிக் ட்ரிக்கோட பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபன்னி மேஜிக் ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து செகண்ட் மேஜிக் ட்ரிக் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செகண்ட் மேஜிக் ட்ரிக், அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட், அப்புறம் கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் பேப்பர். இல்லாட்டி நீங்கள் கார்ட்போர்ட் எடுத்துருக்கலாம், நான் பேப்பர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் ஒரு கிளாஸ் பாட்டிலில் அப்சைட் டவுனாக கொத்தி தண்ணியே கொட்டாமல் நிற்க வைக்க முடியுமா? அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கிளாஸ் ஆஃப் வாட்டரை பிளேட்டுக்கு நடுவில் வச்சு நம்மளோட பேப்பர் இல்லாட்டி கார்ட்போர்டை சென்டராக பிளேஸ் பண்ணி இப்படி வைக்கணும். அப்புறம் அப்சைட் டவுனாக ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, ஒரு சொட்டு வாட்டர் கொட்டாமல் இது அப்சைட் டவுனாக ஃப்ளிப் ஆகி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செகண்ட் மேஜிக் ட்ரிக்கோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அது வந்து நம்ம பாட்டிலுக்குள்ளே, கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து உள்ளே கம்மியாக இருக்கும். அதுவே வெளியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி வைக்கும் போது தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கூட கொட்டலை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட 3rd ட்ரிக்குக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், பிளேட், அப்புறம் சம் பேப்பர், இல்லாட்டி நீங்கள் தின் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்சைட் டவுனாக இந்த கிளாஸ் பாட்டில் கவுத்திங்கன்னா இந்த பாட்டில் மேலே கலர் மிக்ஸ் ஆகிரும். இப்போ மிக்ஸ் ஆகாத மாதிரி பண்ண போகிறோம், வாங்க பண்ணலாம்.
பவுடர் வச்சு இப்போ நான் வந்து ஃப்ளிப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்டர் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்லோவாக எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம கலரை மிங்கிள் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரிக். இப்போ நம்ம அதோட ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்ட் ட்ரிக் பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. அது வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம கோல்ட் வாட்டரில் பார்த்துருப்போம், டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அது வந்து சிங்க் ஆகும். ஹாட் வாட்டரில் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அதனால ஃப்ளோட் ஆகும். இந்த ஹாட் வாட்டர் எல்லோ கலர் வந்து ஹாட் வாட்டர், ரெட் கலர் வந்து கோல்ட் வாட்டர். அதனால தான் நம்ம அப்சைட் டவுனாக வச்ச பிறகும் ஒரு வாட்டருமே மிங்கிள் ஆகலை. இன்றைக்கி நம்ம மூணு ட்ரிக் பார்த்துருந்தோம். இந்த மூணு ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த த்ரீ ட்ரிக்ஸை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நம்ம சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே சயின்ஸ் தான். என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா சயின்ஸை பற்றி நம்ம நிறையா படிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் த்ரீ ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.